எகோ நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சென்னை வந்திருந்தப்ப சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் காரில் தான் போயிருந்தோம். வண்டி எடுத்துகிட்டு அந்த காரில் திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப தான் இந்த சம்பவம் நினச்சி அதை வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். சீட் பெல்ட்டு, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகணும் கூட இந்த ரோட்டில். நாங்கள் நாகப்பட்டினத்துல பாண்டிச்சேரி வந்து தொடர வரையுமே இந்த மாதிரி மழை எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரியை தாண்டினதுக்கப்புறம் ரொம்ப கொடூரமாக இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஹாரராகவும் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. பேய் மழை பெய்யுது. ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்க எடுத்த ரூட் வந்து ஈசிஆர். ஈஸியரில் பாண்டிச்சேரி டு சென்னை போகிறப்ப அந்த ஏரியாவில் பயங்கரமாக மழை அங்கங்கே விட்டு அங்கங்கே பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் சமாளித்து வண்டியை ஓட்டிகிட்டு நாங்கள் சென்னையை வந்தாச்சு. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே அங்கே மழை பெய்யுது, அங்கே அங்கே ஸ்டாஃபாக நிற்கிது, அப்படி போயிட்டு இருந்துச்சு. நானும் தியாகவும் தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப கொடூரமாக மழை பெய்யுது, திடீர்னு மழை இல்லை. ஆனால் நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பாண்டிச்சேரி வர வரையும் இந்த மாதிரி இல்லை. ஆனால் பாண்டிச்சேரி உள்ள தொட்டவனு தான் செம்மா மழை. நைட் டைம் வேறு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டிரைவர்ஸ்க்கெலாம் நைட் டைமில் மழை டைமில் இப்படி வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அன்றைக்கி தான் உணர்ந்தோம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் மழை இல்லை. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே மழை வந்துடுது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ ஓட்டிட்டு சென்னை போய் சேர்ந்தாச்சு பத்திரமா. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அந்தளவு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா மலையில் இந்த மாதிரி நைட்டில் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் அன்றைக்கி கிடச்சிச்சு. டிரைவர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் அப். ஏன்னா அவங்க இந்த நைட் டைமில் இந்த மழை டைமில் இப்படி வண்டி ஓட்டுனு போகிறவங்க அப்படிங்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்றைக்கி முதல் நாங்கள் பார்க்குறப்ப தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்தோம். நீங்களும் பாருங்களேன் அதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த ரைடு. ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இடத்துல அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக வண்டி மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி, மழை இல்லாத இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்து அந்த மலையிலேயே ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்மோஸ்ட் சென்னை ஈஸியார இந்த இது ஓஎம்ஆர் ஓட்டிக்கிட்டே வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. மலையில் ஹெவியான ரெயினில் ரோட்டில் பைபாஸில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்துருப்பீங்க நம்புகிறேன். அதனால் இதை மாதிரி டிரைவர்ஸ்க்கெலாம் ஒரு ஹேட்ஸ்அப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்மளை பத்திரமாக அழைச்சிட்டு போய் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அழகாக அழைச்சிட்டு வந்து விடுறாங்க. அதனால் அந்த டிரைவர்ஸ்க்கெலாம் ஹேட்ஸ்அப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த ரைடு இதே மாதிரி இன்னும் நிறையான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் வர இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். பை பை, சி யூ.